ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரல் டாட் ட்ரிப்ளைட் சந்திராஸ் கிச்சன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸை பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு அவரைப்பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரைக்காய் வந்துட்டு முத்திருச்சுனாக்க இந்த மாதிரி அதுலேருந்து விதைகள் கிடைக்கும். அதை வறுத்துட்டு உடைச்சி இப்படி பருப்பு எடுத்து நான் வச்சுருக்கேன். ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேன் அவரைப்பருப்பு. ஜீரகம், மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 5 பல்லு, சின்ன வெங்காயம் ஒரு 5, பச்சை மிளகாய் 3, வரமிளகாய் 3, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்க கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, நெக்ஸ்ட் மஞ்சத்தூள், தேவையான அளவு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஓவராலாக என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். தக்காளி தேவை. நம்ம பருப்பு வேகும்போது 2 தக்காளி வெட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பருப்பு சாதம் செஞ்சாலும் இந்த முறையில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சமைக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே பருப்பையும் அரிசியையும் நம்ம தனித்தனியாக ஊற வச்சிட்டோம் அப்படின்னாக்க டக்குன்னு ரெண்டும் வெந்துடும். நான் பருப்பையும் அரிசியையும் நல்லா கழிஞ்சிட்டு தண்ணியில் ஊற வச்சிட்டேன். ஏன்னா அவரைப்பருப்பு பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். குக்கரில் கூட சில பேர் தனியாக வச்சு வேக வச்சு எடுத்து சாதம் செய்வாங்க பருப்பு சாதம். இருந்தாலும் கூட இந்த மாதிரி செஞ்சால் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ குக்கரை வச்சு அதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி நல்லா காஞ்சப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பை 2 டைம் கழுவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா நுர வரும்போது நுரையெல்லாம் எடுத்துட்டு நம்ம அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். முடிஞ்சளவுக்கு விளக்கெண்ணெய் இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோனாக்கா பருப்பு டக்குன்னு வெந்துடும். இல்லாட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம். நான் வந்துட்டு பருப்பு ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். அரிசி வந்து 2 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பருப்பு கிட்டத்தட்ட 1/2 வாசி வெந்துருச்சு. இப்போ நான் அதில் தக்காளியை பொடி பொடியாக வெட்டி சேர்த்துட்டேன். ஜீரகம், மிளகு, பூண்டு, பச்சை கருவேப்பிலை அது எல்லாமே இந்த சின்ன செக்கில் சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பச்சையாக போடும்போது நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப இடிக்க வேண்டியதில்லை, 1-2 இடித்து எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட பாருங்கள் நல்லா இடிப்பட்டுருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பும் கிட்டத்தட்ட வெந்திருக்கும். நல்லா 1/4 வாசிக்கு வெந்துருச்சு. 1/4 பதத்துக்கு வெந்த அப்புறம் தான் நம்ம அதில் அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ நான் மொத்தமாக 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி பருப்போடு சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே தாளிச்சு எடுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சப்புறம் கடலைப்பருப்பு உடைத்து உளுந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக வெந்தப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வேக விட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இடித்து வச்சிருக்கிற ஜீரகம் மிளகு பூண்டு எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க பருப்போட சேர்ந்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து குக்கரில் கொதிய விட்டுருக்கோம். தாளித்த வெங்காயத்தை எல்லாமே இந்த பருப்போடு சேர்த்து நல்லா ஒரு 2 கொதி விட்டு நெக்ஸ்ட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கூட அதிகமான சாதம் வேணும் அப்படின்னாக்க பருப்பும் அதிகம் எடுத்துக்கலாம், அரிசியும் அதிகம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். இது ஜீரகம் மிளகு கடலைப்பருப்பு உளுந்து எல்லாத்தையுமே வறுத்து ட்ரையாக அரைத்து வீட்லேயே ரெடி பண்ண பொடி சும்மா சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா லெமன் 2 ட்ராப்பு, அதிகம் விடக்கூடாது. நம்ம முன்னாடி சேர்த்த பொடி பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு கூடுதலான வாசனையை கொடுக்கும், அதுக்காக தான் நான் சேர்த்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நெய் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சாதம் 1/4 வாசி வெந்தப்பறம் தான் நம்ம நெய்யும் லெமனையும் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு சாதம் நல்லா குழைவாக வேகாது. ஓகே, கிட்டத்தட்ட 1/4 வாசி சாதமும் பருப்பும் வெந்துருச்சு. தேவையான அளவு உப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடிய போட்டாச்சு. 1 விசில் விட்டுக்கலாம். ஒரு விசில் வந்தாச்சு. 1-5 மினிட் கழித்து இப்போ நம்ம விசிலை எடுத்துட்டு சாதம் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூப்பர் வாசனையாக இருக்குது. அவரைப்பருப்பு சாதம், பருப்பு சாதம் நல்ல நெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட பார்த்திங்கனாக்கா தயிர், ஊறுகாய், இல்லை பச்சை மிளகாய், புளித்தொக்கு இது வேணால் நீங்கள் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.